வணக்கம். என் பேர் பாலாஜி. நான் முத்துமீனாட்சி மருத்துவமனை புதுக்கோட்டையில் சிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் இன்சார்ஜாக இருக்கேன். இந்த சிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட் ரோல் மாடல் ஆஃப் தி ஹாஸ்பிட்டலு. இது என்ன, ஆக்சுவலாக சொல்ல போனால் ஹார்ட் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டு. இந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம கிட்ட வந்து நியூ மாடர்ன் ஆர்ட் டெக்னாலஜி மிஷின்ஸ் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். இது வந்து ஆட்டோக்ளேவ் மிஷின், ஹை ஸ்பீட் ஹை ஸ்டெர்லைசர் ஆட்டோக்ளேவ் மிஷினு. இதுவும் ஹை ஸ்பீட் ஹை வேக்யூம் ஸ்டெர்லைசர். இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷலைசேஷன்னா, ஆட்டோமேட்டிக் சைக்கிளெலாம் ஓட்டலாம், மேனுவல் சைக்கிளெலாம் ஓட்டலாம், இதில் டிஃப்ரெண்ட் ஆஃப் சைக்கிள்ஸ் ஓட்டலாம். இதில் என்ன டிஃப்ரெண்ட் ஆஃப் சைக்கிள்ஸ் ஓட்டலான்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் சைக்கிள் ஓட்டலாம், லெனின் சைக்கிள் ஓட்டலாம், நார்மல் சலைன் சைக்கிள் ஓட்டலாம், கார்மெண்ட் சைக்கிள் ஓட்டலாம், ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் சைக்கிள்ஸ் ஓட்டலாம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு ஓட்டலாம் இதில். இதுலேருந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் எல்லாமே. இது நான் ஜஸ்ட் ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். இது வந்து லோடிங் சைடு. இந்த பக்கம் எல்லாமே அன்ஸ்டரைல் வந்து எல்லாம் லோடு பண்ணிவிட்டு, அந்த ட்ராலி மூலிமா எல்லாமே லோடு பண்ணிவிட்டு, அந்த ட்ராலி கேரேஜை உள்ளே விட்டுட்டு எல்லாமே லோடு பண்ணி டோர் க்ளோஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக சைக்கிள் முடியும். சைக்கிள் முடிஞ்சு நம்ம வந்து அந்த பக்கம் அன்ஸ்டரைல், இது அன்ஸ்டரைல், அந்த பக்கம் ஸ்டெரைல் டோர் இருக்கும், அதுக்காக நம்ம எடுத்து டைரெக்டாக ஸ்டெரைல் ஸ்டோரேஜுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுவோம். இதோட ஸ்பெஷலைசேஷன் வந்து டோட்டலி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சைக்கிள் தான் எல்லாமே. இது வந்து இப்போது நியூவாக நம்ம முத்துமீனாட்சியில் வாங்கியிருக்கோம். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் எங்கேயுமே இந்த மாதிரி மிஷின்ஸ் இல்லை. இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மிஷின் நம்மக்கிட்ட, இது வந்து ரெக்டாங்குலர் டைப் ஆட்டோக்ளேவ் மிஷினு, இது வந்து சிலிண்ட்ரிக்கல் டைப் ஆட்டோக்ளேவ் மிஷினு. இது வந்து 121 டிகிரி சைக்கிளும் ஓட்டலாம், 134 டிகிரி சைக்கிளும் ஓட்டலாம். பட் இதோடைய மேடு வந்து ஒன்லி 134 டிகிரி சைக்கிள் தான், கான்ஸ்டன்ட் சைக்கிள் தான் இதில் ஓட்ட முடியும். பட் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைக்கிளும் ஓட்டலாம், 134 ஓட்டலாம், 121 ஓட்டலாம், ரெண்டு ஆப்ஷனும் இதில் இருக்குது. இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது ரெக்டாங்குலர் டைப் ஆட்டோக்ளேவ், இது வந்து சிலிண்ட்ரிக்கல் டைப் ஆட்டோக்ளேவ். இதில் வந்து மேனுவலாக தான் நம்ம லோட் பண்ணோம், மேனுவலாக தான் அன்லோட் பண்ணோம். ஸோ இது வந்து நம்மளுடைய சிலிண்ட்ரிக்கல் டைப் ஸ்டீம் ஆட்டோக்ளேவ் மிஷினு. நம்மக்கிட்ட இது இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு கேஸ் ஸ்டெர்லைசர் இடிஓ மிஷின் இருக்குது, அதுவும் பெரிய மிஷின் தான். எது எது ஸ்டீம் ஆட்டோக்ளேவில் பண்ண முடியாத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எது எது உருகக்கூடிய தம்ம மெல்ட் ஆகிற பொருளுங்கள்லாம் இடிஓவில் பண்ணி நம்ம ஸ்டெரைல் பண்ணலாம் வித் தி ஹெல்ப் ஆஃப் எத்திலின் ஆக்சைட் கேஸு. ஸோ அதோடைய மிஷின் வந்து இடிஓ மிஷின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. பட் கேஸ் ஸ்டெர்லைசர், இது ரெண்டுமே ஸ்டீம் ஸ்டெர்லைசர். அதேமாதிரி நம்மளுடைய சிஎஸ்எஸ்டி ஃப்ளோ சார்ட் எப்படின்னு சொன்னால், நமக்கு எல்லாமே டிவிஷன்ஸ் இருக்குது. ரிசீவிங் ஏரியா, வாஷிங் ஏரியா, பேக்கிங் ஏரியா, ஸ்டெர்லைசேஷன் ஏரியா, ஸ்டெரைல் ஸ்டோரேஜ் ஏரியா, டிஸ்பேச் ஏரியா, இந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே ஒரு ஃப்ளோ வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து டிஃப்ரெண்ட் வேஸில் தான் வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நமக்கு வாஷிங்க்கு வந்து அல்ட்ராசானிக் மிஷின் இருக்குது, அதை ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரையர் கேபினட் மிஷின் இருக்குது, பேக் பண்ணுறதுக்கு சீலிங் மிஷின்ஸ் இருக்குது, அதேமாரி இடிஓ மிஷின்ஸும் இருக்குது.